மெய்யாக வையக தாரண கீடென்று வீண்மதம் பேசும் பம்பன், வெறி கொண்ட நாய் போதும் வள்ளுவள் என்று யார் மேலும் விழுகின்ற பம்பன், செய்யாத செய்கையே செய்தவன் பண்பொய் தசித்திம்ப முற்ற பம்பன், தீயும் பயந்தபடி ஏன்மை நம்பினேன் சித்தம்மை தாழ்வதற்கு, வையமுழு சுக்குமனை உள்ளனே பின்தொடர வள்ளல் வசூல் வருகவே, வளருமறு நிறைகுணம் குடிவாடு நின்னில் கண்மணியே முஹைத்தீனே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதினா வ ஷஃபீஇனா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையிதுல் அம்பியாஇ வல் முர்சலீன், وعلى عترته أجمعين وعلى أصحابه أجمعين وعلى سادات البدريين رضي الله عنهم أجمعين وعلى الأولياء أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹு தஆலாவுக்கே சர்வ புகழ் உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் ஷஃபீஉல் முஸ்லிமீன் சையிதுனா வ மௌலானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்தியர்ந்து வாழ்ந்து உயர்நிலை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அத்தாபுகள் அவுலியாக்கள் பதில் சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் சலவாத்து சலாம் கூறியவனாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, வெளியிலே இருந்து நான் பேசுகின்றவற்றை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நண்பர்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. உங்கள் முன்னிலையில் ஐந்து திறன்களாக நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் போன்ற மனிதர் அல்லர் என்ற தலைப்பிலே நான் பேசி வந்திருக்கிறேன். அதில் குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்கள் போன்ற மனிதர் அல்லர், நான் உங்கள் போன்ற மனிதன் தான் என்று சொல்லுங்கள் நபியே என்று இறைவன் சொல்லும் திருமறை வசனம் ஒன்றை உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதேபோல்
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஐயுக்கும் மிஸ்லி, என் போன்றவர் உங்களிலே யார் இருக்கிறார், லஸ்து மிஸ்லக்கும், நான் உங்கள் போன்றவர் அல்ல, லஸ்து கஹதின் மிங்கும், நான் உங்களில் எவர் போன்றவரும் அல்லர், லஸ்து கஹைஅதிக்கும், நான் உங்களில் எவரை போன்றவரும் அல்ல என்ற நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் தந்தேன். திருக்குர்ஆனுடைய அந்த வசனத்தின்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் போன்ற மனிதர் என்ற கருத்தை தருவது, அதனுடைய உலக்கத்தை நான் பின்னால் சொல்வதாகவும், அதனுடைய நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் போன்ற மனிதர் அல்லர் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசி வந்திருக்கின்றேன். இன்றும் அதனுடைய தலைப்பிலே பேசி அந்த திருமறை வசனத்துக்கு விளக்கம் தரலாம் என்று நான் நினைக்கின்றேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாம நாளிலே அவ்வளவு மையுதலூமி சுஜூதில் விழும்படி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் முதலிலே அனுமதி வழங்கப்படும். மற்றவர்களெல்லாம் பதைத்துக் கொண்டிருக்கும் போது, ஏனே நபிமார்களெல்லாம் தங்களையும் தங்களுடைய உம்மத்துக்களையும் நினைத்துக் கொண்டிருக்கும் போது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுஜூதில் விழுமாறு கட்டளையிடுவான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே விழுந்து தங்களுடைய உம்மத்துக்கான பிரார்த்தனையிலே ஈடுபடுவார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுடைய சுஜூதுடைய மகத்துவத்தை கொண்டு தலையை கிளப்புமாறு, சுஜூதிலிருந்து விடுபடுமாறு அல்லாஹ் சொல்வான். அப்போது அவர்கள்தான் தங்களுடைய தலையை முதலிலே இருந்து சுஜூதிலே இருந்து கிளப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா அளவிலே முதல் முதலாக பார்க்கக்கூடியவர்களாகவும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருந்தார்கள். ஆகவே பூமி அழிந்து திரும்பி அதிலிருந்து மக்களை எழுப்பப்படும் போது முதலாவதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருப்பதால், சுஜூதிலே முதலாவது விடுமாறு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதாலும், அந்த சுஜூதிலே இருந்து தலையை கிளப்புமாறு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிலே ஏவப்பட்டதாலும், அல்லாஹு தஆலா அளவிலே முதல் முதலாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலும், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலக மக்களை விட்டும் உயர்ந்து விட்டார்கள். எங்களை போன்ற அவர்கள் அல்ல, எங்களை போன்ற மனிதர் அல்ல என்ற முடிவுக்கு நாங்கள் வர வேண்டி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கியாம நாளுடைய கஷ்டங்கள், அதனுடைய துன்பங்கள் நாங்கள் எத்தோரும் ஹதீஸ்கள் மூலம் அறிந்திருக்கிறோம். மக்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் அந்த மாசுவிலே சுற்றி திரிவார்கள். கொஞ்ச காலம் அல்ல, மனிதனுடைய வியர்வைகள் ஆரை போல் பெருகி கழுத்து வரை வரக்கூடிய ஒரு நிலை அந்த நாளையிலே உண்டாகும். வியர்வை ஆறு எப்படி இருக்கும்? அப்ப மாசம் மகிதானத்தை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கியாமனால் உண்டானால் அந்த வியர்வை வெள்ளத்திலே மக்கள் மிதந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாஅத்தை கொடுப்பார். முஹம்மதே, நீங்கள் வேண்டியவர்களுக்கு நீங்கள் ஷஃபாஅத்தை செய்யுங்கள். இவ்வாறு ஏனைய நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா சொல்வான்.
ஒவ்வொரு நபிமார்களும் ஆதம் நபியிடம் ஓடுவார்கள். என்றுதான் ஹதீஸிலே வருகிறது. என்றால் அது இஸ்திகாசா என்ற சொல்லிலே இருந்து வந்தது. இஸ்திகாசா என்றால் என்ன? இரட்சிப்பு தேடுது. இன்றைக்கு அவுலியாக்கள்கிட்ட இரட்சிப்பு தேடுது புலை என்று சொல்றாங்க. அது இஸ்திகாசான்னு ஆரம்பில சொல்ற இஸ்திகாசா. இஸ்திகாசா என்றால் இரட்சிப்பு தேடுது. நான் உங்களிடத்திலே இரட்சிப்பு தேடுது. அவர் உங்களிடத்திலே இரட்சிப்பு தேடினார். இஸ்தகாச நான் இரட்சிப்பு தேடுகிறேன். அத்தகைஹு நீங்கள் இரட்சிப்பு தேடுகிறீர்கள். தத்தகைஹு எல்லாம் அந்த இஸ்திகாசா என்று சொல்லிலே இருந்து பிறந்தது. இரட்சிப்பு தேடு. இரட்சித்தல் என்பதற்கு இகாசத் இகாச இகாசத் இரட்சித்தல் அகாச இரட்சித்தான். அப்ப அவிஸ் நீங்கள் இரட்சியுங்கள். அப்ப எல்லாம் அந்த சொல்லிலிருந்து பிறந்ததுதான். அப்ப ஒரு நபியிடத்திலேயோ ஒரு வலியுல்லாவிடத்திலேயோ இரட்சிப்பு தேடுவது என்ன ஆகும் என்று சுன்னத்து வல் ஜமாஅத் மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் அது கூடாது. அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இரட்சிப்பு தேடலாம் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த சொல்லை வைத்து இஸ்திகாரத் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகின்ற இவர்கள் கியாம நாளையிலே நபிமார்களிடத்திலே உலக மக்களெல்லாம் நேரடியாக சென்று இந்த எஸ்தவீஹூன இந்த சொல்லைத்தான் பாவித்து செல்கிறார்கள். இது ஹதீஸ்களிலே வருகிறது. என்னது எஸ்தவீஹூன? இரட்சிப்பு தேடியவர்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே போகிறார்கள். ஹதீஸ்கள் அப்படித்தான் பதிவு. அப்ப இங்கே அதை பிள்ளை என்று சொல்கிறார்கள். ஆனால் கியாம நாளையிலே உலக மக்கள் எல்லாம் எங்க போறாங்க? முதலாவது எஸ்தகைசூ நபி ஆதம், ஆதமை கொண்டு இரட்சிப்பு தேடுபவர்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்வார்கள். அவருக்கு சொல்வார், அவர்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்ன லேசான காரியமா? அவ்வளவு மக்களுக்குள்ள லேசாக கண்டுபிடித்து விட முடியாது. நபிமார்கள் இருக்கின்ற இடத்தை நாங்கள் நினைப்பது போல் அல்லாது. உலகம் தோன்றிய மக்கள் கோடிக்கணக்கான மக்கள், வெள்ளம் ஒரு பக்கம், துன்பம் ஒரு பக்கம், பிரச்சனைகள் மறுபக்கம். இந்த நேரத்திலே பிரச்சனைகள் தாங்க முடியாமல் மக்கள் யாரிடம் போவோம் என்று யோசித்து அத்தனை பேரும் போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆதமை கொண்டு இரட்சிப்பு தேடியவர்களாக போவார்கள். அப்ப நாங்க சிந்திச்சு பார்க்கிறோம், வலிமார்கள் நபிமார்களை கொண்டு இஸ்திகாரத் ஷிர்க்காக இருந்தால் மறுமை நாளையும் செய்வது ஷிர்க்குத்தான். மறுமை நாளையிலே மக்கள் ஷிர்க்கையா செய்கிறார்கள்? இல்லை. ஆதமை கொண்டு இரட்டிப்பு தேடுவார்கள். அவரை பல வருடங்கள் சென்று தேடி அவரிடம் சென்று கேட்ட போது அவர்கள் என்ன சொல்வார்கள்? நப்சி நப்சி, நான் என்னைத்தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவ நபிமார்கள் சபாஜம் செய்ய மாட்டார்களா? என்னைத்தான் நான் பார்க்கிறேன், என்னைத்தான் பார்க்கிறேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னால் நபிமார்கள் ஷஃபாஅத் செய்ய மாட்டார்களா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி அல்ல, நபிமார்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். ஆனால் அந்த இடத்திலே அல்லாஹு தஆலா நபியுல்லாஹ்வுடைய சிறப்பை காட்ட வேண்டும். உலக மக்களுக்கும் நபிமார்களுக்கும் நபியுல்லாஹ்வுடைய சிறப்பை காட்ட வேண்டும். எங்கள் நபியுடைய மகத்துவத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாடகத்தை அல்லாஹு தஆலா அங்கே நடத்துகின்றான். என்ன நாடகம் அது? எஸ்தகைஹூ நபி ஆதம், ஆதமை கொண்டு இரட்சிப்பு தேடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வார்கள், நப்சி நப்சி, என்னவை பொண்ணு செய்ய முடியாது உள்ளது. நீங்க இன்னாரிடம் போங்க, நூஹ் நபியிடம் போங்க,
நூஹ் நபியை தேடி எத்தனையோ வருடங்கள் போவாங்க. கடைசியில் நூஹ் நபி என்று சொல்வார், நஃப்ஸி நஃப்ஸி, அவரும் அப்படித்தான் சொல்வார், நான் என்னையே பார்க்கிறேன், என்னையே பார்க்கிறேன், எனது நஃப்ஸையே நான் சிந்திக்கிறேன் என்று சொல்வார். அப்ப உடனே யாருகிட்ட போற, திருப்பி அடுத்த நபிகிட்ட வருவாங்க. இப்படி எல்லா நபிமார்களிடமும், முக்கியமான நபிமார்களுடமெல்லாம் சென்று அத்தனை பேரின் கைகளை விரித்த போது எங்களுடைய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவார்கள். எங்களுடைய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடி வருவார்கள். வருகின்ற போது அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருப்பார்கள், உம்மதி உம்மதி. மற்ற நபிமார்கள் எல்லாம் நஃப்ஸி நஃப்ஸி என்று சொல்லும் போது எங்களுடைய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மதி உம்மதி என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்ப உடனே மக்கள் அவர்களிடத்தில் போன உடனே உம்மத்தி என்று சொல்லிக் கொண்டிருந்த நபி அவர்கள் எழும்புவார்கள். மக்களுடைய அவலத்தை கண்டு எழும்பி அல்லாஹ்விடத்திலே ஷபாஅத்துக்காக கேட்டு நிற்பார்கள். சுஜூதிலே விழுவார்கள். அல்லாஹ்வின் சுப்ஹானஹு வ தஆலா, யா முஹம்மத் இர்ஃபா ராஸக, சல் துஅத, தலையை எழுப்புங்கள், கேளுங்கள், உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வின் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வார். ஆகவே நபியுல்லாவுக்கு பல ஷபாஅத்துகள் கொடுக்கப்படும். ஒரு ஷபாஅத் மட்டுமல்ல, பல ஷபாஅத். அதில் ஒன்று என்ன, ஷபாஅத்துல் ஆம்மா ஃபில் ஃபஸ்லி பைன அஹ்லி மௌத்தி, எல்லா மக்களுக்கும் ஷபாஅத் செய்கின்ற ஒரு நிலை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுடைய உம்மத்துக்கும் பொதுவாக செய்கின்ற ஷபாஅத். அதை யார் செய்வாங்க? இந்த உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்ய முடியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்ய முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்ய முடியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் செய்ய முடியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்ய முடியுமா? முடியாது. அவர்களுடைய உம்மத்துக்காக அவர்கள் கேட்பார்கள். ஆனால் சகல மக்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே சிபார்சு, ஷபாஅத் என்றால் என்ன, சிபார்சு, சிபார்சு செய்கின்ற நிலை எங்களுடைய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹு தஆலா கொடுப்பார். அப்ப அதுதான் மற்ற நபிமார்கள் எல்லாம் நஃப்ஸி நஃப்ஸி, என்னை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன போது எங்களுடைய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களுக்காகவும் செய்கின்ற ஷபாஅத், அது ஷபாஅத்துல் ஆம்மா என்று சொல்லப்படும் பொதுவான ஷபாஅத். எல்லாருக்கும் செய்வாங்க. அதில் எத்தனையோ பேர் அந்த ஷபாஅத்தை பெறுவார்கள். நபிமார்கள் கூட அந்த ஷபாஅத்தை பெறுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்துக்கள் கூட தங்களுடைய நபிமார் தங்களுக்கு வேதத்தை எத்தி வைக்கவில்லை என்று வாதாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபிமார்களை பற்றிய உம்மத்துக்கள், அந்த நபிமாரை பற்றிய நபிமார்களை பற்றியும் அவர்களுடைய உம்மத்துக்களை பற்றியும் குர்ஆனிலே வந்த விவரங்களை சாட்சியாக எடுத்துக் கூறுவார்கள். அது ஷபாஅத். அப்ப ரசூலுல்லாஹ் போல அங்கே யாருமே இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மகாமை போன்று யாரும் இல்லை என்பது மிக தெளிவாக எங்களுக்கு விளங்குகின்றது. இது ஒரு ஷபாஅத். அப்ப இந்த ஷபாஅத்தை நீங்க என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும், இதுக்கு ஷபாஅத்துல் ஆம்மா, பொதுவாக எல்லோருக்கும் செய்யக்கூடிய ஷபாஅத். இது ஒன்று. இன்னொரு ஷபாஅத் அவர்களுக்கு இருக்கிறது, அதுவும் அல்லாஹ்வால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஃபி நஜாத்தி கௌமின் மின துஹூலி இலன்னார், நரகத்திற்கென்று ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா படைப்பார். அவன் நரகத்துக்குரியவர்கள்,
இந்த நரகத்துக்குரியவர்கள் எங்க போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. ஆனால் ஒரு கூட்டத்தை நரகத்துக்கு போகாமல் அவர்களை ஈடேற்றம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற ஷபா. அப்படியானால் என்ன, நரகம் வாஜிபான சிலரை நரகத்திற்கு அனுப்பக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற ஷபா. இதுவும் ஒரு ஷபா, இதுவும் விசேடமான ஷபா. அப்ப இந்த ஷபாத்தை யாருமே செய்ய முடியாது, அல்லாஹ்தான் செய்யும். இந்த ஷபாத்தை செய்யணும். ஏ, நரகத்துக்கு வாஜிபானவர்கள் எங்க போவாங்க? நரகத்துக்கு வாஜிபானவர்கள் நரகத்துக்கு தானே போகணும். சுவர்க்கத்துக்கு வாஜிபானவர்கள் சுவர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு வாஜிபானவர்கள் நரகத்துக்கு தான் போகணும். ஒரு ஆள் எவ்வளவுதான் நன்மை செய்திருந்தாலும் சரிதான், அல்லாஹு அந்த தொழுதாளா அந்த தொழுற ஆக்களை தொழுற ஆக்களை பார்க்கிற மலக்கள் பார்ப்பாங்க, இவர் தொழுதிருக்கிறார் தொழுதிருக்கிறார். சரி, நோன்பு நோற்றிருக்கிற மலக்கள் பார்ப்பாங்க, இவர் நோன்பு நோற்றுவரா, அதுவும் சரி. ஜக்காத்தோடு பொறுப்பான மலக்கள் பார்ப்பாங்க, இவர் ஜக்காத் கொடுத்தவரா, அதுவும் சரி. இவர் ஹஜ்ஜுக்குரிய மலக்கள் பார்ப்பாங்க. நாங்க நினைக்கக்கூடாது இங்கே இந்த குழப்பம் என்ன, பயங்கரவாத பிரச்சனை வந்ததுக்கு பிறகுதான் சென்றிகளை நாங்க பார்த்தோம். ஒவ்வொரு சென்றியா உறங்கி நாங்க போன நடந்தோம், ஒவ்வொரு சென்றியாக உறங்கி சாமான் பேப்போட தூக்கி கொண்டு நாங்க நடந்தோம். அப்ப ஒவ்வொரு சென்றியில ஒவ்வொரு வகையான பாதுகாப்பு படையினர் இருந்தாங்க. இப்ப போலீஸ் மட்டுமா இருக்காங்க, ராணுவம் மட்டுமா இருக்காங்க, எஸ்டிஎம் மட்டுமா இருக்காங்க, எத்தனை பாதுகாப்பு பிரிவுகள் நமது நாட்டிலே இருக்கிறார்கள், மலக்குகளிலும் அப்படி இருக்கிறார்கள். அப்ப ஜக்காத்துக்குரிய மலக்குகள் பார்ப்பார்கள், ஓ இவர் ஜக்காத் கொடுத்திருக்கிறார். சரி, ஹஜ்ஜுக்குரிய மலக்குகள் பார்ப்பார்கள், அவர்களுடைய பரிசோதனை ஹஜ்ஜு செய்திருக்கிறாரா ஹஜ்ஜு செய்திருக்கிறார். எஹ்ராஜுடைய மலக்குகள் பார்ப்பார்கள், இவர்கள் அமல் இஹ்லாஸ்யா, அது அவங்க தான் பார்ப்பாங்க. இதால பாசுபாய் போய் இஹ்லாஸுடைய மலக்குகள் பார்ப்பாங்க, இவருடைய ஒவ்வொரு அமலையும் இஹ்லாஸ்யா, இவருடைய தொழுகையிலே இஹ்லாஸ்யா, நோன்பிலே இஹ்லாஸ்யா, ஜகாத்தில் இஹ்லாஸ்யா, ஹஜ்ஜில் இஹ்லாஸ்யா, ஏனைய வணக்கங்களில் இஹ்லாஸ் கலப்பற்ற நிலை இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அதுல இருந்தா சரி, அங்க எங்க கடைசிக்கு எங்க போகணும், மீசானுக்கு போகணும், தராசு, தராசுக்கு பொறுப்பான அங்க யார் இருப்பாங்க, உமர் ரலியல்லாஹு தான் லீடரா இருப்பாங்க. எத்தனையோ நபிமார்கள் இருக்கின்ற அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இருப்பார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹலீஃபா, அவர்கள் தான் பொறுப்பாக இருப்பார்கள். மீசான் தராசி நன்மைகள் நுறுக்கப்படும் இடம். அப்ப அந்த இடத்துல அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு விசேட ஒரு சலுகையை கொடுத்திருக்கிறான். விரும்பி நாட்களை நன்மையை கூட்டு, விரும்பி நாட்களுடைய நன்மையை குறைக்கலாம். இது ஒவ்வொருடைய அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த வல்லமை. விரும்பினவர்களுடைய தராசி கதிக்கும், விரும்பாதவர்களுடைய தராசி என்ன கதிக்காது. அப்ப அதுல பார்க்கும்போது அதுல சரியா அங்க அனுபவம், அங்கே சிராத்துல் முஸ்தகீம், அதுவும் ஒரு பெரிய சோதனை. அது இந்த உலகத்தில் சிராத்துல் முஸ்தகீம் கடந்தவங்க தான் அந்த உலகத்தில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பாங்க. இந்த உலகத்தில் சிராத்துல் முஸ்தகீம் என்றால் என்னது, அது கொள்கை பாலம், கொள்கை அறிவு. கொள்கை அறிவு தெரிந்தவர்கள் தான் மர்மையிலே சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த பாலத்தை தாண்டுவார்கள். சிராத் என்றால் என்ன, பாதை. அல் முஸ்தகீம் என்றால் செவ்வையான பாதை. செவ்வையான பாதை என்றால் என்ன, கொள்கை பாதை. கொள்கை, ஒவ்வொரு மனிதனுடைய கொள்கை, இஸ்லாத்தை பற்றிய கொள்கை, ஈமானை பற்றிய கொள்கை, அல்லாஹ்வை பற்றிய கொள்கை.
கொள்கை அறம். அதான் இந்த உலகத்திலே சிராத்துல் முஸ்தகீம் என்றால் அந்த பானம் தான் கொள்கை. கொஞ்சம் சரையினாலும் என்ன எஞ்சிருவோம், கீழே விழுந்துருவோம் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் இருந்து. அவ கொள்கையிலே கொஞ்சம் சரிந்தாலும் கீழே விழுந்துருவார். இதுதான் அந்த கொள்கை அறிவை சரியாக ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் விளங்கி இருக்க வேண்டும் என்று ஹதீஸ்கள் குர்ஆன் சொல்கின்றன. கொள்கைதான் ஒரு மனிதனுக்கு அவசியம். நேற்று நான் சொன்னேன், ஒரு மனிதனுடைய கழுத்தை போன்றது தலையை போன்றது கொள்கை. ஏனே வணக்கங்களெல்லாம் கைகால்கள் அவயவங்களை போன்றவை. அவயவம் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் வாழ்ந்து விடலாம், ஆனால் கழுத்தில் இல்ல வாழ இடார். அவ்வளவுதான் அவர்கள் மேலே. அதே போன்றுதான் கொள்கை ஒரு மனிதனிடத்திலே இல்லையாயின் மற்றவர்களால என்ன செய்ய இயலாது, பலன் கிடைப்பது குறைவு, பலன் கிடைக்காது. கொள்கை அறிவுதான் மிக அவசியமாக ஒரு மோமினுக்கு இருக்க வேண்டும். மோமின் என்பதை காட்டக்கூடியது கொள்கை. மோமினுக்கு வெளியில விளங்காது, முஸ்லீமுக்கும் தொழுதா விளங்கும். மற்ற வேலைகளை செஞ்சா தொப்பி போட்டா மற்ற உடைகளை இந்த முஸ்லீமா போய் வச்சிருந்தா முஸ்லீம் என்று விளங்கும். மோமினை எப்படி விளங்குறது, ஈமானை எப்படி விளங்குறது, கொள்கையை கொண்டுதான் விளங்க முடியும். அப்ப கொள்கை இல்லையானால் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் வேலை இல்லை. காபிலும் என்ன செய்யறான், சவுதி போயிட்டு வந்து இங்க சொல்லுறான் அல்லாஹு அக்பர் சொல்றான், அல்லாஹ் சூராவில் போதுறான், முஸ்லீம்கள் சொல்லுற மாதிரி சொல்லுறான், அஸ்ஸலாமு அலைக்கும் எங்களை பண்ண சொல்றான். அப்ப நாங்க அதுல பதில் சொல்ல முடியுமா வேண்டுமா? பதில் சொல்லாவிட்டால் நாங்கள் குற்றவாளியா இல்லை. அப்ப அவர்களை தொழுகையினால் நன்மைகள் கிடைக்குமா? கிடைக்காது. கொள்கையை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய நன்மைகள் என்ன நிறுத்தப்படுகின்றன. அதுதான் நாம் ஒரு பாடல் பாடினார், பெரியார் பாடியிருக்கிறார்கள். நான் ஆரம்ப காலத்திலே அதை பாடியிருப்பேன். என்ன வருடம் வருடம் முழு நோன்பு பிடிச்சிட்டாலும் வரிசை ஹஜ்ஜதை செய்துட்டால் இருக்கும் முதலெல்லாம் கொடுத்துட்டாலும் இரவு பகல் எல்லாம் வழங்கிட்டாலும் கர்த்தரிங்க பார்த்து கொள்ளணும். இருக்கும் முதலெல்லாம் கொடுத்துட்டாலும் இரவு பகல் எல்லாம் வழங்கிட்டாலும் வருடம் முழு நோன்பு பிடிச்சிட்டாலும் வரிசை ஹஜ்ஜதை செய்துட்டாலும் அறத்தில் கிதாபெல்லாம் ஓதிட்டாலும் கணக்கில் அடங்காமல் செய்துட்டாலும் கருத்தில் கலிமாவை அறியாதவர் கடைசி நரைக்கு இணையாகவே. கருத்தில் இது ரெண்டை அறியாதவர் என்று படிக்கிறார்கள் பெரியார். கருத்தில் இது ரெண்டு, எது ரெண்டை? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கருத்தில் இப்படி படுகிறார், கருத்தில் கலிமாவை அறியாதவன் கடைசி நரகில் கீழே ஆவன். அப்ப இருக்கும் முதலாம் கொடுத்துட்டா ஒருவனுட எத்தனையோ கோடி கோடி ஆயிரம் 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 கோடி கோடி சொத்து அவ்வளவையும் கொடுக்கிறான், எப்படி ஜன்மாவனுக்கு கிடைக்கணும்? சாதாரண கொடுக்கறதுக்கே மணி என்ன செய்யறான் ஒருவன்ல 80 செய்தான் இருக்கான், அல்லாஹ்வுக்கு வச்சிருக்கான் 80 செய்தான். 80 செய்தான் சொல்லுவான், நீ கொடுக்காதான் சொல்லுவான். ஒரு மனுஷனுக்கு ஒரு மண்ணை இணைச்சா இன்னும் ஒருவனுக்கு ஒரு 25,000 காசை கொடுப்போன்னு சொல்லி அதில் செய்தான் கொஞ்சம் சுணையும் சொல்லுவான், அப்படி கொடுக்காத 20 குடும்பம். இன்னொரு செய்தான் சொல்லுவான், இன்றைக்கு கொடுக்காது நாளை குடும்பம், அடுத்த நாளை சொல்லுவான், என்ன 15 குடும்பம், அடுத்த நாளை சொல்லுவா சுனங்க கூட 1000 கொடுத்த போதும் அப்படி சொல்லுவார். இது அந்த மனிதனிலே இருக்கின்ற அந்த ஷைத்தான், அல்லாஹ்வுடைய குருபியத்தை அடைய முடியாமல் தடுக்கின்ற ஷைத்தான்கள். அவ குருபியத்தை
அப்போ ஒரு மனிதனுக்கு எத்தனையோ கோடி கோடி டாலர்கள் இருந்து அவைகளை கொடுத்தாலும் இதுக்கும் முதலெல்லாம் கொடுத்துட்டார். மீட்டோம் நீடியாது வழி துடைக்கி கொடுத்துடுறாங்க. பெரிய கோடீஸ்வரன் தன்னுடைய பொருளை வலித்து துடைத்து அப்படியே கொடுத்து விடுவது. கொடுத்து விட்டாலும் இரவும் பகல் எல்லாம் வணங்கிட்டாலும் அதுதான் வேறு. அவருக்கு இரவும் பகல் வணக்கம் தான் வேறு. தொழிலோடு நெத்தியும் முட்டுக்காலி காற்று பெய்தவருக்கு இருக்கும் முதலெல்லாம் கொடுத்துட்டாலும் வருடம் முழு நோன்பு பிடித்துட்டாலும் வருஷம்தான் நோன்பு. நாங்க ஒரு மாதம் நோன்பு முடிக்கிறதே பெரிய கஷ்டமா கிடக்கு. எவ்வளவு மாறிக்கு வாங்க சொல்லுங்க பாக்குறேன். அப்ப வருடம் முழு நோன்பு பிடித்துட்டாலும் வருஷமெல்லாம் பிடித்துட்டாலும் வரிசை ஹஜ்ஜதை செய்துட்டாலும் இது மட்டுமா? ஹரம் மக்கா மதீனாவுக்கு சென்று கித்தாபெல்லாம் ஓதிட்டாலும் ஹரத்தில் கித்தாபெல்லாம் ஓதிட்டாலும் கணக்கில் அடங்கா அமல் செய்துட்டாலும் கருத்தில் கரிமாவை அறியாதவர் கடைசி நரகின் கீழே ஆவரே. கரிமாவை ஏற்காதவன் அல்ல கரிமா சொல்கின்ற தத்துவத்தை மறுக்கின்றவன் அவன் எங்க போக மாட்டான், சுவர்க்கத்துக்கு போக மாட்டான். எந்த நரகத்துக்கு போவான் என்கிறார் கடைசி நரகம்.